ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு குக்கிங் ப்ளாக் பார்க்க போகிறோம். ஒரு சிம்பிளான ஈஸியஸ்டான ஒரு ரெசிபி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். தேங்காய் பால் ரைஸ் செய்ய போகிறேன். தேங்காய் பால் ரைஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சிம்பிளான மெத்தடில் நான் உங்ககிட்ட செஞ்சு காட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேங்காய் பால் ரைஸுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, பாஸ்மதி ரைஸ். பாஸ்மதி ரைஸ் ஒரு கப்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த கப்புக்கு ஈக்குவலாக ரெண்டு கப்புக்கு தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கணும். அண்ட் ரெண்டு வெங்காயம் நீட்டு வகுடில் சாப் பண்ணி வச்சுக்கோங்க. ரெண்டு பச்சை மிளகாய் அண்ட்னா கொஞ்சம் அண்ட் கேஷ்யூ ஒரு 10 கேஷ்யூ ஓகே. ப்ரெஷர் குக்கர் வச்சாச்சு. 2 ஸ்பூன் குக்கிங் ஆயில் ப்ளஸ் 1/2 டீஸ்பூன் கீ. அது ஸ்மெல் ஒரு அரோமா ஃபீலுக்காக. அதில் பிரிஞ்சி இலை, கிராம்பு 2, ஏலக்காய் 2, 1/2 டீஸ்பூன் ஜீரகம் அதில் போட்டு நல்லா பொரிய வேணும். வெங்காயம் கல்லுப்பு, எப்போவுமே கல்லுப்பில் சமைக்கிறது நல்லது. சும்மா வெங்காயம் வதக்கிறதுக்காக 1 டீஸ்பூன் கல்லுப்பு போட்டிருக்கேன். நெய் 1/2 ஸ்பூன் சேர்த்தது என்னென்னா, ஒரு அரோமா ஃபீலுக்காக. தேங்காய் பால் ரைஸ் இன்னும் கொஞ்சம் சூப்பர் டேஸ்ட்டோடு வரும். வெங்காயம் வதங்கும் போதே கேஷ்யூ போட்டுக்கலாம் அண்ட் புதினா நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல, அதையும் சேர்த்துக்கலாம். அது கூட நல்லா வரணும். எதுக்கு நான் கேஷ்யூ வந்து நான் வெங்காயம் வதங்கும் போது போட்டேன்னா, கேஷ்யூ வந்து நம்ம சாப்பிடும் போது நல்ல ஃபீலாக இருக்கும், நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும். சப்போஸ் ஆயிலி நம்ம போடும்போது, பிரிஞ்சி இலை எல்லாம் போடும்போது கேஷ்யூ போட்டு ஒரு மாதிரி சவச்சவன் ஃபீல் தரும். அதுக்காக தான் வெங்காயம் வதங்கும் போதே கேஷ்யூவை போட்டேன். நல்லா வதங்கிடுச்சு. இப்போது ரைஸ் வந்து இந்த கப்பில் வந்து ஒரு 200 கிராம் பண்ணுது. நான் 2 பேருக்கு சமைக்கிறேன். ஸோ இந்த பாஸ்மதி ரைஸ் நான் யூஸ் பண்ண போகிறேன். பாஸ்மதி ரைஸ் ஒரு 20 மினிட்ஸ் நல்லா ஊற வச்சுருக்கேன். இந்த ரைஸ் பாஸ்மதி ரைஸை இப்போ ரைஸ் இது கூடயே போட்டுடலாம். இப்போ தேங்காய் பால் சேர்க்க போகிறேன். இந்த கப்பில் ரைஸ் அளந்தேன், 1 கப்புக்கு நான் அளந்தேன். இப்போ தேங்காய் பாலை வந்து 2 கப்பு ஊற்றுங்க. 1:2 ரேஷியோலேயே பண்ணுங்க. சால்ட் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. 2 கப்பு தேங்காய் பால் ஊற்றிருக்கேன். ஸோ நம்ம இந்த குக்கரை க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 விசில் விட்டால் போதும். ரெண்டு விசில் வந்துடுச்சு. ரைஸ் எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். ரைஸ் நல்லா சூப்பராக வந்திருக்கு, நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு. வெந்திருக்கு, சூப்பரான தேங்காய் பால் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இதோட பொட்டேட்டோ சிப்ஸ் வச்சு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும், சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த டெலிஷியஸான ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ் அண்ட் தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்யூ அண்ட் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். டேக் கேர்.